ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நாளே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி புது துணியெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்ணும். வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகணும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அங்கேயும் மனசார எல்லோரும் சந்தோஷமாக சாமி கும்பிட்ணும். கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து பட்டாசு வெடிக்கணும். தீபாவளி நாளே பட்டாசு தானே, வேணுங்கிற அளவுக்கு பட்டாசு வாங்கி வச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கோம், எல்லா பட்டாசையும் வெடிக்க போகிறோம். எப்படி வெடிக்கிறோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணி வெடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற இதில் பார்க்கலாம். எல்லா பட்டாசும் வெடிக்க போகிறோம், வாங்க வெடிக்கலாம். எவ்வளோதான் சாரம் வெடின்லாம் வெடித்தாலுங்க, நம்ம மனசு வந்து குழந்த மனசு இல்லையா, பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கான வெடி கூட வெடிக்கிறோம். இது வந்து சின்ன வெங்காய வெடி. இது எல்லா பக்கமும் கிடைக்குமான்னு தெரில, மதுரை சைடு நிறையா கிடைக்கும். இது யாரையும் ஹார்ம் பண்ணாது, எந்த பயமும் இல்லை. இந்த வெடி வந்து ஒரு வயசு குழந்தை கூட வெடிக்குது. என் பையன் கையில் பிடிச்சி கீழே போட்டு டம்மு டம்முன்னு வெடித்து விளையாடுறான். இந்த வெடி யாரும் எதுவும் பண்ணாது, கிடைச்சா சந்தோஷமாக வாங்கி வெடிங்க பாருங்கள். அடுத்த முக்கியமான பதிவு, தீபாவளின்னா பட்டாசு மட்டும் இல்லை, மதியம் விருந்து. இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள், வாழையில் போட்டு உப்பு ஸ்வீட், ஸ்வீட்டு வந்து முந்திரி கேக், அதுக்கப்புறம் பொரியல் ரத்த பொரியல், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குடல் வறுவல், சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீர்ணமாக இருக்கிற வாழைப்பழம், முக்கியமான ஐட்டம் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி நிறைய பீஸோடு நல்லா சூடாக கமகமன்னு வாசத்தோடு அந்த மட்டன் பிரியாணி தொடுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, ஆனியன் ரைத்தா, கூட வந்து மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி, குடல் கறி, குடல் வறுவல், இன்ஃபேக்ட் ரத்த பொரியல், ஸ்வீட், பிரியாணியோட மதியம் விருந்து சிறப்பாக இருந்தது. எல்லோரும் இதே மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.